ஸோ எங்கிட்ட வந்து கொஞ்சம் பாப்கார்ன் கேர்னல்ஸ் இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து பாப்கார்ன் பண்ணலான்னு நினச்சேன். இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் யூஸ்வலாக இந்த கடையில் வாங்குகிற பாப்கார்ன் கேர்னல், அதாவது இன்ஸ்டன்ட் பேக்கெட் கிடையாது, இது பாப்கார்ன் கேர்னல்ஸ்னே உங்களுக்கு கடையில் கிடைக்கும், பாப்கார்ன் கார்ன்னு கிடைக்கும், அதை வாங்க வாங்கிக்கணும். ஸோ எண்ணெயில் வந்து ஒரு 4 பாப்கார்னை வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் என்ன எப்படி யூஸ்வலாக பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மூடி வச்சுருவேன். ஸோ பாப்கார்ன் வந்து எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது அது வந்து பாப் ஆகும். ஸோ நம்ம வந்து எல்லா பாப்கார்னும் வந்து பர்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா பாப்கார்னும் வந்து பர்ஸ்ட் ஆகணும். அதுக்கு வந்து நம்மளோட ஆயில் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் வந்து எண்ணெயை போட்டுட்டு அதில் டைரெக்டாக கார்னை போட்டு ஒரு 4 கார்னை மட்டும் போட்டுட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வெடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ கார்ன் போடணுமோ மொத்தமாக போட்டிங்கன்னா கட 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 கடன்னு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், 1 வெடிச்சிடுச்சு, இப்போ 2வது வெடிச்சிடுச்சு, 3, 4, இப்போ 4 வெடிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட ஆயில் வந்து பாப்கார்னை குக் பண்ணுறதுக்கு தக்கன பர்ஃபெக்ட் டெம்பரேச்சருக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். இனி வந்து நான் இதில் பாப்கார்ன் ஆட் பண்ண போகிறேன். பாப்கார்ன் ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் கோட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு மூடிடப்போம். இனி பாருங்கள், கட 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 கடன்னு நம்ம பாப்கார்ன் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் பட்டரை உருக்கி மேலே டாஸ் பண்ணிட போகிறேன். மொதல் பாப்கார்னை நம்ம வெடிக்க வச்சுருவோம். பாருங்கள், உடனே பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில இடையில இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க, அப்போ ஈவனாக உங்களுக்கு வந்து கருகாமல் இருக்கும். டப் 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 டப், சூப்பராக அடிக்குது பாருங்க. இது வந்து பாதி தூரம் ஆகும்போது லைட்டாக இந்த லிட்டை வந்து இப்படி கேப் விட்டுருங்க. அப்போ அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே வந்துடும், உங்களுக்கு பாப்கார்ன் வந்து சாகி ஆகாது. இல்லைன்னா பாப்கார்ன் வந்து ஒரு மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன், சொத சொதன் ஆயிரும். இப்படி கேப் விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே போயிடும், பாப்கார்ன் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த பாப்பிங் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் லிட் எடுத்துடலாம். ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாப்கார்ன் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே பாப்கார்ன், ஒரு பாப்கார்ன் கூட வெடிக்காமல் இருக்காது, அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பட்டரை மட்டும் மெல்ட் பண்ணிட போகிறேன். ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்குள்ளே சாஸ் வந்து இதே பேனில் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாப்கார்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைஸ்டு பட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேனில். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்பைஸ்டு பட்டர். ஸோ உப்பு வச்சுருக்கேன், சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி இவ்வளவும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பட்டர் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கணும், அதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா நம்மளோட பட்டர் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடுங்க, அடுப்பு லோலே இருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே வந்து 1 ஸ்பூன் ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப், இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும் இந்த பாப்கார்னுக்கு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த ரெண்டுமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணி இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கொதி வரட்டும். ஓகே, இது வந்து ஒரு சரியான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சாஸு இந்த பாப்கார்னுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணுறோம் தெரியுமா, அது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை ரொம்பவும் வந்து கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக ஒரு ஃபுல் பாயில் வரணும். அதுலேயே அந்த ஹனி வந்து உங்களுக்கு திக்காயிரும், ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சுன்னா சொத சொதன் ஆயிரும் பாப்கார்ன். அதனால் இது கொஞ்சம் குக் ஆகணும், ஒரு 1 மினிட். ஓகே ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து நல்ல ப்ளூமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது சாஸ்ன்னு சொல்கிறத விட இந்த கேரமெல்லாம் இருக்குது தெரியுமா, ஹனிக்கு மேலே இது பாப்கார்னுக்கு மேலே ஒரு கேரமல் கோட்டிங் கொடுப்போம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ஸ்பைஸ்டு பட்டர் மிக்சர். இப்போ நம்மளோட இந்த ஹனி
பட்டர் ஸ்பைஸ்டு பட்டர் இருக்குல்ல அதை வந்து நம்ம பாப்கார்னுக்கு மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பாப்கார்னுக்கு மேலே இந்த ஸ்பைஸ்டு பட்டரை ஊற்றி நல்லா டாஸ் பண்ணிடலாம். எல்லா பாப்கார்ன்லேயும் இது கோட் ஆகணும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டாஸ் பண்ணுங்கள். இப்போ நல்ல கோட் ஆயிடுச்சு.